பத்து நிமிஷத்தில் உங்களோட ஃபோட்டோ யூஸ் பண்ணி கூகுளோட ஃப்ரீ அப்ளிகேஷன் ஜெமினி, நேனோ, பனானா, ஃப்ளோ இந்த மாதிரி அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணி ஃபுல் லென்த் வீடியோவை எப்படி கிரியேட் பண்ண போகிறோம்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபுல் லென்த் வீடியோ அப்படின்னா 1 hour வீடியோ கிடையாது, மல்டிபிள் 8 seconds வீடியோஸ். நெருப்பின் கண்டுபிடிப்பு, பிரமிடுகளின் பிரமாண்டம், தொழிற்புரட்சியின் தீ, எதிர்காலத்தின் ஒளி. இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹவு டு கிரியேட் ஏஐ வீடியோவில் டெக்ஸ்டில் இருந்து வீடியோ கிரியேஷன் பார்த்தோம். அதாவது பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்டில் இருந்து வீடியோ கிரியேஷன் யூசிங் VO3. பட் இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இமேஜில் இருந்து வீடியோ கிரியேஷன். டெக்ஸ்ட்லேருந்து வீடியோ கிரியேஷனுக்கும் இமேஜிலேருந்து வீடியோ கிரியேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட்லேருந்து இமேஜ் கிரியேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் ப்ராம்ப்ட் தான் கொடுப்பீங்க. ஏஐ சிஸ்டம் வந்து அந்த ப்ராம்ப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுவே ஓன் விசலேஷன் கிரியேட் பண்ணி அது ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணும். இதுவே நீங்கள் இமேஜிலிருந்து நீங்கள் வீடியோவை கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த இமேஜில் பர்டிகுலர் கேரக்டர் ஸ்டைலு, பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் எல்லாமே, அந்த விசுவல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அதை ஜஸ்ட் அனிமேட் தான் பண்ண போகுது. அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் கன்சிஸ்டன்சி 100% இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்னோட கேரக்டர் நான் யூஸ் பண்ணி மல்டிபிள் இமேஜஸ் கிரியேட் பண்ணி அதை நான் அனிமேட் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் அந்த கன்சிஸ்டன்ட் கேரக்டர் பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்ட் கேரக்டர், அதாவது இமேஜிலிருந்து வீடியோ கிரியேஷன், அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா கூகுளோட ஃப்ளோ. ஸோ இந்த கூகுள் ஃப்ளோ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி மந்த்லி 5 videos நீங்கள் ஃப்ரீயாக கிரியேட் பண்ணிக்கலாம். எவ்ரி மந்த் அவங்க ரீசெட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு இதுக்கு அதிகமாக வீடியோ கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் கூகுள் ஏஐ ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் போகணும். இதில் பார்த்தீங்கன்னா 1000 points உங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கிரியேஷனுக்கு ஒவ்வொரு வீடியோக்கும் 20 points. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 1000 points வச்சு நீங்கள் ஒரு 50 videos நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா 7 minutes லென்த்தி வீடியோ நீங்கள் இதில் கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ கிரியேஷனுக்கு கம்ப்ளீட்டான ஏஐ டூல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டோரி கிரியேஷன்லேருந்து இமேஜ் ப்ராம்ப்ட்டு, வீடியோ ப்ராம்ப்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெமினி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஓன் அவதார் கிரியேஷன் அண்ட் இமேஜ் கிரியேஷன், அதுக்கு வந்து நேனோ பனானா யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண இமேஜிலிருந்து வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு கூகுளோட ஃப்ளோ சாஃப்ட்வேர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பல டூல்ஸை யூஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் டீட்டெயிலாக ஹவு டு கிரியேட் ஏஐ வீடியோங்கிறத நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் லென்த் வீடியோவை பாருங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே உங்களை வந்து சேரும். வெல்கம் டு பிரபுசுந்தரம் ஸ்டுடியோ, நான் உங்கள் பிரபுசுந்தரம். நம்ம மெயின் கண்டென்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நம்மளோட சேனல் மானிடைசேஷன் ஆயிடுச்சு. இதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்த என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். டிஸ்க்ளைமர், ஏஐ டூல்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது, தேவையில்லாத விஷயத்துக்கு மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ்டு, பர்சனலைஸ்டு, கன்சிஸ்டன்ட் கேரக்டரோட லாங் வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோரியும் இமேஜ் ப்ராம்ப்டும் கிரியேட் பண்ணுறது. இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பேஸான எனக்கு என்ன ஸ்டோரி வேணும் அப்படின்னு கேட்டிருக்கேன். அதாவது ஐ எம் பிரபுசுந்தரம், ஐ எம் கோயிங் டு டூ டைம் ட்ராவல், ஸ்டோன் ஏஜிலிருந்து அல்ட்ரா மாடர்ன் ஃபியூச்சர் ஏஜுக்கு போகிற மாதிரி 5 scenes கூட எனக்கு ஒரு இமேஜ் ப்ராம்ப்ட் கூட அப்படின்னு கேட்குறேன். ஸோ இதை நான் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி, அதாவது டைம் ட்ராவல் ஸ்டோரிக்கு உண்டான 5 scenes + 5 scenes உண்டான இமேஜ் ப்ராம்ப்ட் ஆட்டோமேட்டிக்காக அது கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு இமேஜ் ப்ராம்ப்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த 5 scenes உண்டான வீடியோ ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணுறது. அது எப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன். கிரியேட் ரியலிஸ்டிக் வீடியோ கிரியேஷன் ப்ராம்ப்ட் ஃபார் எபோ 5 scenes வித் 1 Tamil வாய்ஸ் ஓவர். ஏன்னா இது நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லை, அந்த தமிழ் வாய்ஸ் ஓவர் இருந்தால் தான் நமக்கு கஸ்டமைசேஷன் ஃபீலே நமக்கு வரும். அண்ட் ஆல்சோ ஆட் அடிஷனல் பேக்ரவுண்ட் மியூசிக்கு, கேமரா ஆங்கிள், வாட் எவர் நீங்கள் என்னென்ன தோணுது அதெல்லாம் நீங்கள் கொடுத்துடலாம். நான் ஒரு சிம்பிள் ப்ராம்ப்ட் தான் கொடுத்துருக்கேன். அந்த ப்ராம்ப்ட் எப்படி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வீடியோ ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ நமக்கு வந்து இமேஜ் ப்ராம்ப்ட் ரெடி ஆயிடுச்சு, வீடியோ ப்ராம்ப்ட் ரெடி ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் இமேஜ் வீடியோ கிரியேஷன் அப்படின்னு நினைக்காதீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஸ்டெப் இருக்குது, அதாவது கேரக்டர் கஸ்டமைசேஷன். நம்மளோட கேரக்டர் கஸ்டமைசேஷன் பண்ணணும். அப்போ தான் வந்து எல்லா சீனுக்கும் கன்சிஸ்டண்ட்டாக நம்ம வந்து அந்த இமேஜை வச்சு நம்ம கிரியேட் பண்ண முடியும். இல்லைனா ஒவ்வொரு சீனுக்கும் கொஞ்சம் வேறு வேறு மாதிரி இருக்கும். சரி வாங்க, எப்படி கேரக்டர் கஸ்டமைசேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேரக்டர் கஸ்டமைசேஷன் பண்ணுறதுக்கு உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கங்க. ஃபோட்டோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் கொடுங்க. அதாவது என்னோடய ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் நீ அப்படியே வச்சுக்கோ, தென் என்னோடய அவுட்ஃபிட்டை வந்து மாற்றி கொடு, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு பியர் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அதுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெருசாக நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது கிரியேட் எ ஃபுல் சைஸ் ஃபோட்டோ வித் க்ரீன் பிஜி. ஏன் நான் க்ரீன் மேட் பிஜி நான் கொடுத்தேன்னா அது கொஞ்சம் க்ளீனாக உங்களை ஸ்டாண்டர்ட் பண்ணி எடுத்து கொடுக்கும், இதை வேறு எதுக்குனாலும் ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக இது கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிச்சு.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வெறும் ஒரு ஆஃப் சைஸ் ஃபோட்டோ தான் கொடுத்தேன், அதுவே என்னோடய ப்ராம்ப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஃபுல் சைஸ் ஃபோட்டோவை க்ரியேட் பண்ணிடுச்சு. இப்போ தெரியுதா இந்த டிஷர்ட் எதுக்கு நான் போட்டிருக்கேன்னு? வேறு பழி இல்லை, அது க்ரியேட் பண்ண டிஷர்ட் இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ என்னோடய கேரக்டர் க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த கேரக்டர் வச்சு தான் நான் என்னோடய 5 சீன்ஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். ஏன் அப்படி க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கேரக்டர் வச்சு க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் 5 சீனுமே அதே ட்ரெஸ் கோடோட அதே பர்சன் எல்லா டிஃப்ரெண்ட் டைம்லேயும் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். அதாவது நான் இங்கேருந்து ஆட்டோமேட்டிக்காக டைம் ட்ராவல் பண்ணி அங்கே போயிட்டு, அதாவது பாஸ்ட்டுக்கு போயிட்டு ஃபியூச்சருக்கும் வர மாதிரி. அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு கேரக்டர் நம்ம க்ளீனாக டிசைன் பண்ணிவிட்டு அந்த கேரக்டர் அப்லோட் பண்ணி எனக்கு அந்த ஆல்ரெடி காப்பி பண்ண 5 இமேஜ் ப்ராம்ப்ட்டு நமக்கு இருக்கும். அந்த இமேஜ் ப்ராம்ப்ட்டை 1 by 1 காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு 5 சீன்ஸை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் க்ரியேட் பண்ண அந்த இமேஜ், அதாவது என்னோடய ஃபுல் சைஸ் இமேஜ் ப்ளஸ் அந்த இமேஜ் ப்ராம்ப்ட்டை யூஸ் பண்ணி நான் அந்தந்த டைம்லைனில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஃபோட்டோ நான் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இமேஜ் க்ரியேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இமேஜ் க்ரியேஷன் தான் இன்புட் ஃபார் த வீடியோ க்ரியேஷன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னங்க? வீடியோ ஜென்ரேஷன் தான். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூகுளோட நேனோ பரோனா யூஸ் பண்ணி 5 சீன்ஸ்க்கு உண்டான இமேஜஸை நம்ம க்ரியேட் பண்ணோம். இதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா வீடியோ கிரியேஷன். வீடியோ கிரியேஷனுக்கு கூகுளோட ஃப்ளோ, அதாவது VO3 நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கூகுளில் போயிட்டு கூகுள் ஃப்ளோ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். பண்ணோடனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் லேப்ஸில் ஃப்ளோ அப்படின்னு ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதனோட லான்ச் பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த லான்ச் பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரியேட் வித் ஃப்ளோ, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கோட விண்டோ ஓப்பன் ஆயிரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. இதே நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா லாகின் பண்ணி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் அக்ரி பண்ணிவிட்டு ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ இதுதான் வந்து கூகுள் ஃப்ளோவோட மெயின் பேஜ். ஸோ இங்கே போய் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் கிளிக் பண்ண போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டு வீடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, தென் ஃப்ரேம் டு வீடியோ அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. ரெண்டுக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வீடியோ ஆல்ரெடி நம்ம நிறைய பண்ணியிருக்கோம், ஏ வீடியோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா அது வீடியோவை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது வந்து ஆஸ் யூஷுவல். பட் ஃப்ரேம் டு வீடியோ அப்படிங்கிறத இப்போ நம்ம பண்ண போகிறது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சீன் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஃப்ரேம் ஆஃப் இமேஜ் நம்ம வச்சோன்னா அந்த ஃப்ரேமை அனிமேட் பண்ணுறதுக்கு உண்டான ப்ராம்ப்ட் நம்ம கொடுத்தோன்னா எக்ஸாக்டாக என்ன அவுட்புட் வேணும் அப்படிங்கிறத நம்ம அந்த ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி, அதாவது அந்த இமேஜிலிருந்து ஒர்க் ஆகும். நீங்கள் டெக்ஸ்ட்டாக கொடுத்தீங்கன்னா அதுவே அசியூம் பண்ணி எதையோ ஒன்று க்ரியேட் பண்ணும். பட் ஃப்ரேம் டு இமேஜுங்கிறது பார்த்தோன்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு என்ன வேணும் அதை மட்டும்தான் அனிமேட் பண்ணும். ஸோ இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து 5 சீன்ஸ்க்கு உண்டான ஃப்ரேம்ஸை நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த இமேஜை யூஸ் பண்ணிவிட்டு வீடியோ ப்ராம்ப்டை நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணி நம்ம டைரெக்டாக வீடியோ க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ப்ளஸ் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணும்போது இமேஜை நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ண 5 சீன்ஸில் ஃபஸ்ட்டு சீனை எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு சீனை வந்து நீங்கள் க்ராப் பண்ணலாம். ஸோ க்ராப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னப்பின்ன இருக்கும், நீங்கள் மூவும் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. ஸோ இதை நான் கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு இந்த வாட்டர் மார்க் தெரியாத மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வாட்டர் மார்க் வரும், இங்கே ஒரு வாட்டர் மார்க் இருக்கும்போது ஓரில் பார்க்கும், அது பார்க்க நல்லா இருக்காது. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் மார்க் தவிர நான் மற்றதெல்லாம் வந்து க்ராப் பண்ண போகிறேன். இன்னும் கூட கொஞ்சம் வச்சு நான் க்ராப் பண்ண போகிறேன். யா, ஸோ ஃபைனலாக நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் க்ராப் அண்ட் சேவ். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்புட். அது கூட பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி காப்பி பேஸ்ட் பண்ண ப்ராம்ப்டை எடுத்து நான் இங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன். எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு தெரில, ஏன்னா ஏற்கனவே நான் போட்டது வந்து ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆகலை. அகெயின் நான் ரிஃபைன் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக கூட அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சீனுக்கு உண்டான இமேஜ் போட்டாச்சு, அந்த சீனுக்கு உண்டான ப்ராம்ப்டை ஆப்டிமைஸ் பண்ணி நான் இதில் வந்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்கேன் ஸ்டோனேஜுக்கு ட்ராவல் பண்ணி அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு. என்னோடய கேரக்டர் வச்சு நான் விசிலேஷன் பண்ணுறது ரொம்ப எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ க்ரியேட் ஆயிடுச்சு, வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நெருப்பின் கண்டுபிடிப்பு மனித குலத்தின் புதிய அத்தியாயம். அப்படியே அந்த காலத்தில் இருக்கிற ஸ்டோனேஜ் பீப்புள் மாதிரி அவங்களோட காஸ்ட்யூமாக இருக்கட்டும், அந்த லைட்னிங்காக இருக்கட்டும், ஒரு கேவுக்குள்ளே இருந்து எப்படி இருக்குமா இருக்கட்டும், அது அப்படியே இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா என்னோடய கேரக்டரை இன்றைக்கி நான் இப்போ இந்த காஸ்ட்யூமில் எப்படி இருக்கணும், அதாவது நான் அந்த ஏஐயில் க்ரியேட் பண்ண கேரக்டர் மாதிரி அப்படியே மெயின்டைன் பண்ணுது. ஸோ இது ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ வாங்க நம்ம அடுத்தடுத்த வீடியோ ஒன்றுனா க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். இதை வேணால் நீங்கள் ஆட் டு சீன் நீங்கள் கொடுத்துக்கலாம். இதை டவுன்லோடும் பண்ணிட்டேன் நான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட 2வது இமேஜை நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். சீன் 2க்கு உண்டான இமேஜை நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இதையும் அதே மாதிரி நான் க்ராப் பண்ணி
ஸோ இதில் வாட்டர் மார்க் வர மாதிரி தான் இருக்குது, ஏன்னா என்னோடய ஷூஸ் எல்லாம் கட் ஆகுது. பட் ஸ்டில் ஓகே, நான் அதை இருந்தாலும் பரவாயில்லையே, நான் அதையே வைக்கிறேன். ஸோ க்ராப் அண்ட் சேவ். இப்போ ஏற்கனவே காப்பி பண்ண ப்ராம்ப்டுக்கு நான் போகிறேன். ஸோ ஃப்ரேம் டு வீடியோ, அந்த இமேஜை நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ க்ராப் அண்ட் சேவ். ஸோ செகண்ட் சீனோட இமேஜை நான் அப்லோட் பண்ணிட்டேன். அந்த செகண்ட் சீனுக்கு உண்டான வீடியோ ப்ராம்ப்டையும் நான் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். கிளிக் என்டர். வெயிட் பண்ணி பார்க்கலாம், க்ரியேட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனுக்கு உண்டான இமேஜ் அதனோட ப்ராம்ப்டை நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி கண்டினியூஸாக க்ரியேட் பண்ணி, அதாவது 8 seconds மல்டிபிள் 5 videos, அதாவது லாங் வீடியோவை நீங்கள் இப்படி க்ரியேட் பண்ணிக்கலாம். 5th வீடியோ க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பாப்பப் வரும். ஸோ ஃப்ரீ ட்ரையல் முடிஞ்சுது, எல்லா பாயிண்ட்ஸும் முடிஞ்சுது, இதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ நமக்கு அதனால தான் நம்ம 5 scenes நம்ம சூஸ் பண்ணோம். இப்போ வாங்க ஃபைனல் வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ டவுன்லோட் ஐக்கன் கிளிக் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக இது வரைக்கும் க்ரியேட் ஆன வீடியோஸ் எல்லாம் மெர்ஜ் ஆகி ஒரே லெந்தி வீடியோ உங்களுக்கு க்ரியேட் ஆகும். நெருப்பின் கண்டுபிடிப்பு, மனிதகுலத்தின் புதிய அத்தியாயம், பிரமிடுகளின் பிரமாண்டம், மனித உழைப்பின் சிகரம். கலையும் அறிவியலும் சங்கமித்த பொற்காலம், தொழிற்புரட்சியின் தீ, மனிதனின் பேராசை, எதிர்காலத்தின் ஒளி, மனிதனின் இறுதி பரிணாமம். ரொம்ப சூப்பராக வந்திருக்குல்ல? வாவ், எவ்வளோ சூப்பராக க்ரியேட் இருக்குது பார்த்தீங்களா? ஒவ்வொரு சீன்ஸுமே அதனோட யூனிக்னஸில், பேக்ரவுண்ட் மியூசிக்லேருந்து, கேரக்டரைசேஷன்லேருந்து, லைட்னிங், கேமரா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்காரு. ஸோ இது மூலிமா பார்த்தீங்கன்னா 8 seconds ஒரு 5 videos க்ரியேட் பண்ணி ஒரு லாங் வீடியோ நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலாக ஹவு டு கிரியேட் லாங் வீடியோ யூசிங் ஜெமினி நேனோ பனானா அண்ட் ஃப்ளோ VO3, இதை நீங்கள் டீட்டெயிலாக பார்த்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே உங்களை வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். சி யூ ஆல் நெக்ஸ்ட் வீடியோ. பாய் பாய்.